வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் சினிமாக்களில் வர வசனம் மாதிரி வந்து நாங்கள் வந்து பந்து போடுறவரை பார்த்து வந்து விளையாடுறது கிடையாது, பந்தை பார்த்து தான் விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோ ரூட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து நாலாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. எதற்காக வந்து அந்த மாதிரி அவர் சொன்னார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து மூணு டெஸ்ட் போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு. ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா போட்டி வந்து சமநிலையில் வந்து இருக்குது. இந்த டெஸ்ட் தொடரில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கவனிச்சே ஆகணும். முதல் ரெண்டு போட்டியிலையுமே பார்த்தீங்கன்னா வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக தான் பிச்சு வந்து இருந்துச்சு. மூணாவது டெஸ்ட் போட்டியில் வந்து முதல்ல வந்து வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக பிச்சு இருந்தாலுமே கூட அதன் பிறகு போக போக பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக பிச்சு வந்து மாறிடுச்சு. ஆனால் நாலாவது டெஸ்ட் போட்டி நடக்க போகிற ஓவல் ஆடுகளம் வந்து முழுக்க வந்து மாறுபட்ட ஒன்றாக இருக்க போகுது. ஏன்னா வந்து இந்த ஆடுகளம் வந்து சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஒரு ஆடுகளம். அதனால வந்து சுழல் பந்து வீச்சாளர்களுடைய ஆதிக்கம் தான் ஓவல் ஆடுகளத்தில் வந்து தொடரக்கூடும். இதனால் வந்து ரெண்டு அணியுமே வந்து ரெண்டு சுழல் பந்து வீச்சாளர்களை வந்து களம் இறக்குவதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. ஒருவேளை வந்து மழைப்பொழிவு ஏற்பட்டால் மட்டும்தான் வேகப்பந்து வீச்சாளருக்கு சாதகமாக வந்து பால் வந்து ஸ்விங் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஏற்ற ஒரு பிச்சாக தான் இது வந்து இருக்க போகுது. அந்த மாதிரி சூழலில் வந்து இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுக்கு வந்து காயம் ஏற்பட்ட காரணத்தினால வந்து ஜடேஜாவுக்கு மாற்றம் அஸ்வின் வந்து இந்திய அணிக்குள்ளே வந்து உள்ளே வரப்போகிறாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டியிலேருந்தே அஸ்வினை ஏன் வந்து எடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டனங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு எதிராக வந்து சோசியல் மீடியாவில் வந்து வளம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி சூழலில் தான் இப்போ அஸ்வின் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இந்திய அணிக்கு வந்து கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இது சம்பந்தமாக வந்து இங்கிலாந்து அணியினுடைய கேப்டனான ஜோ ரூட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அஸ்வின் வந்து அவருடைய சாதனைகளை பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய வீரர் அப்படின்னு. அவர் வந்து திறமையான ஒரு பிளேயர் தான், உலகத்திறம் வாய்ந்த ஒரு வீரர் தான். எங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வந்து பால் போடுவார், எப்படி வந்து பேட்டிங் ஆடுவார் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நாங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால வந்து அஸ்வினை சமாளிக்கிறது அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது, நாங்கள் வந்து தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு வந்து ஜோ ரூட் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் பேசின ஜோ ரூட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு எதிராக அஸ்வின் கிடையாதுங்க, இந்தியன் டீமில் வந்து எவ்வளோ பெரிய பவுலரை வேணாலும் வந்து கூட்டிட்டு வரட்டும், நாங்கள் வந்து பவுலரை பார்த்து விளையாடுறவங்க கிடையாது, பாலை பார்த்து விளையாடுறவங்க. அதனால வந்து யார் வந்தாலும் எங்களுக்கு வந்து கவலையே கிடையாது, நாங்கள் வந்து ஜெயிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பன் சேலஞ்ச் விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரூட் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அஸ்வின் வந்து எந்த மாதிரி அட்டாக் வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிராக வந்து கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.